வணக்கம். பொதுவாக எல்லா மதங்கள்லேயும் எல்லா இனத்துலேயும் கடவுள் ஒருவரேன்ற கான்செப்ட் வந்து வெகுவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எந்தெந்த குருமார்களெல்லாம் வந்து கடவுள் ஒருத்தர் தான், நம்ம எல்லோரும் ஒரே சக்தியை தான் வணங்குகிறோன்னு சொன்னாங்களோ அந்த குருமார்களையே தெய்வமாக்கிற வழக்கம் நம்ம நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. என்ன தான் கடவுள் ஒருவரேன்னு சொல்லி எல்லோரும் சொன்னாலும் எல்லாராலையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு கடவுள்கள் சரியான முறையில் இருந்தாலும் அவரவர் அறிவுக்கு அவரோட ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி புதிதாக கடவுளை உருவாக்குவது நம் நாட்டில் பெரிய வழக்கமாக இருந்திருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆன்மீகத்துக்கு அற்பால் ரிக்வேத காலத்திலிருந்து நம்மளுடைய மூதாதையர் வழிபாடு என்பது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதை பல வடிவத்தில் புதுசு புதுசாக வந்தாலும் குலதெய்வ வழிபாட்டில் வந்து இன்றைக்கி நிற்குது. இந்த கடவுள் ஒருவரே ஞானம் பெரிய யோக மார்க்கம்ன்ற வழியில் போய் மூதாதையர் வழிபாடுகள் வெகுவாக குறைஞ்சி போச்சிருச்சுன்னு சொல்லி பல பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. சமீபத்தில் ஒரு நண்பர் டாக்டர் அன்பு செல்வன் நினைக்கிறேன் ஃபேஸ்புக்கில் சொல்லியிருந்த போது ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. நம்ம நாட்டில் குளங்களுக்கு அருகிலும் வயக்காடுகளுக்கு அருகிலும் இருக்கிற பல அம்மன்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் வழிபாடு இல்லாமல் போயிடுச்சு, அவங்கள வழிபட்டாலே நம்ம நிலை நல்லது அப்படின்னு. இதற்கும் தன்னைத்தானறிதல்ன்றது யோக மார்க்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த குடும்ப மூதாதையர் சம்பந்தப்பட்ட குலதெய்வங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் நம்மளுடைய கடமையாகும். ஆன்மீகம்ன்றது நாம் அடைய வேண்டிய நிலையாகும். இதை சரியாக புரிஞ்சு நாம் செய்ய வேண்டிய கடமையையும் நாம் நமக்காக செய்ய வேண்டிய சில சாதனைகளையும் தொடர்ந்து செய்தால் ரெண்டையும் சரியான பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம்ன்றது ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரே கடவுள்னு சொன்ன பல பேர், ஈவன் புத்தரோடக்கு பின்னால் வந்த மனிதர்களே மகாயான புத்திசத்தில் மஞ்சுஸ்ரீ வழிபாடையும் ஹீனயான புத்திசத்தில் தாரா 21 தேவதைகள் வழிபாடையும் எடுத்து அதை ஒவ்வொரு படியாக கடைசியில் கடவுள் ஒன்றே என்ற நிலையை அடையும் வரை இது இடைமுறையாக இன்று வரை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் வந்து இந்த பெண் தேவதை ஈவன் சித்தர்கள் வழிபாடுலையுமே முழுமையாக தன்னிலை பெறுவதற்கு வாழை மூலமாகவும் பரமேஸ்வரி வழிபாடும் மூலமாகவும் புவனேஸ்வரி வழிபாடு மூலமாகவும் அந்த நிலையை கடந்து அதற்கப்புறம் தன்னிலை அடைகிறார்கள் என்ற மாதிரி ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. இந்த சாக்த வழிபாடு முழுக்கவே ஒரு இடைப்பட்ட உருவ வழிபாடாக இன்று வரை நம் நாட்டில் வழங்கியிருக்கு. இதை புரிஞ்சிட்டு செஞ்சோம்னா அந்த நிலையை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். இன்னொரு என்னென்னா, செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அனுபூதி பெறுறதுன்றது வந்து மிக மிக கடினமான காரியம். இது தெரியாமல் சங்கரர் தன் தாய்க்கு வந்து கோயில் கட்டலை, இது தெரியாமல் ரமணன் தன் தாயை தன்னுடைய இடத்துலையே சமாதி வைக்கலை, பட்டினத்தார் தன் குடும்ப காரியங்களை செய்வதற்காக தன் தாயின் நியமக்கிரியை செய்வதற்காக திருப்பி வரலை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் பல சித்தர்கள் கடைசியாக ஜக்கியோட வாழ்க்கை வரலாறில் தியானலிங்கம் அமைப்பதற்கு முன்னால் அவர் இந்த பிறவிலையும் முற்பிறவிலையும் எந்தெந்த இடத்துலெல்லாம் அவர் செய்ய வேண்டிய கடமைகள் பாக்கி இருந்ததோ அதை சென்று முடித்து வந்ததாக அவரே கூறியிருக்கிறார். அதே சத்குரு பின்னாளில் சொல்லும்பொழுது அவரவர் கற்பனை கெட்டியவாறு அவரவர் அவேர்னஸ்க்கு ஏற்றமாறு கடவுள்களை உருவாக்கி வணங்கி வந்தார்கள். அதனால தான் இங்கே இவ்வளோ தெய்வங்கள் இருக்குது. எல்லாத்தையும் மீறி கடவுள் நிலை சக்தி ஒன்றே என்றாலும் அந்த படியை அடைவதற்கு பல படிகள் கடக்கும் நிலைகளாக உருவ வழிபாடு இருக்குது. இதை தாண்டதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சிரமப்பட்டு கடைசியில் ஒரு அம்மணி வந்து அவருக்கு அந்த கடவுள் உருவ வழிபாட்டை தகர்த்து ஜோதியை காண்பித்தாள் என்று ஒரு கதை இருக்கிறது. இதே போன்று குள்ளச்சித்தன் பாரதியின் சுயசரிதையில் சொல்வது போல் குள்ளச்சித்தன் அந்த காளி வழிபாட்டை நீக்கி
அவருக்கு தன்னிலையை உணர்த்தினான் என்று ஒரு கதையும் இருக்கிறது. எனவே நாம் குடும்பத்தில் பிறந்து இந்த குடும்பத்திற்கான காரியங்கள், இதற்கான மூதாதையர்கள் குலதெய்வங்கள் அவருக்கு உண்டான கடமைகளை முடிக்க வேண்டியதும் நமக்கு மிகவும் முக்கியமானது. அதே போன்று இதை மீறி லௌகீக வாழ்க்கைகளை தாண்டி நாம் நம் நிலையடைந்து மரணமிலா பெருவாழ்வு பெற வேண்டும் என்ற ஆசையில், அந்த நிலையில் முக்தி அடைய வேண்டும் என்ற நிலைக்கு போராடுவதும் முக்கியம் என்று கூறி அமைகிறோம். வணக்கம்.